இந்த சின்ன வயசுல இருந்து இயற்கை மேலே வந்து நிறைய ஆர்வம். நாங்கள் ஆரம்பத்தில் எங்கள் அப்பாலாம் இருக்கும்போது இயற்கையெல்லாம் பண்ணியிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் இடையில வரும்போது வந்து என்ன ஆச்சு, எல்லாருமே ஜனங்க மாறினான்னு சொல்லிட்டு நானே தான் எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு இந்த கெமிக்கலுக்கு மாறினேன். மாறி ஒரு 10-20 வருஷம் இருக்கும். அப்போ நான் எங்களுக்கு என்னன்னா கெமிக்கல் லேசாக தான் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் விரும்பி அதை பண்ணவே இல்லை. எனக்கு அந்த சின்ன வயசுலேயே வந்து கெமிக்கல் போட பூமி கட்டுன்ற ஒரு கான்செப்ட் நல்லாவே தெரிஞ்சது. அப்புறம் அப்புறம் தான் வந்து சரி இனிமேல் போனாங்க இப்படியே போனால் பூமி வந்து கட்டுன்னு சொல்லிட்டு இயற்கைக்கு மாறணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பத்தில் இதுக்கான பயிற்சிகள்லாம் போய் கலந்துக்கணும். எனக்கு ஒரே இப்போ இது 11 வருஷம் நினைக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து நிறைய பயிற்சிக்கு போயிருக்கிறோம். இந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். நம்மாழ்வார் தான் முழுக்க முழுக்க வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி ஃபுல்லாக நாடு ஃபுல்லையாக வேர்ல்டு வழியாக அவர் போய் நல்லா பரப்பின்னு வந்தார். அவர்கிட்ட நாங்கள் நேரடியாக போய் பயிற்சி எடுத்துக்கிறோம். அவர் சொல்லி கொடுத்த அந்த பயிற்சி தான் வந்து நாங்கள் இன்றைக்கும் அதை கடைபிடிச்சிக்கின்னு இயற்கை விவசாயம் பண்ணிக்கிறாங்க. எங்களுடைய எங்களுக்கு என்னன்னாக்கா முதல்ல சாப்பாடு எங்களுக்கு மட்டும் தான் தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் பயிர் வைக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி நான் மட்டும் நல்ல உணவு சாப்பிட்டா அப்படி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்சாலும் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம அந்த நல்ல உணவு உற்பத்தி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் ஃபீல்டு மொத்தமே சரி ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் தான் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இந்த பயிர் வைக்கிறத வந்து நேரடியாக விற்பனை பண்ணாமல் அது அந்த மதிப்பு கூட்டப்படுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த நெல்லாம் வந்து அரிசியாகிறது, இந்த கடலக்காய் வந்து அது வேர்க்கடலே அதை நல்ல கல்லெண்ணெய் ஆகிறது, எள்ளு பயிர் வைக்கிறோம், எள்ளு பயிர் வந்து அதை வந்து எண்ணெய் ஆக்கி பண்ணுறது, இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நாங்கள் ஆக்கி அந்த பொருள் தான் வந்து சமுதாயத்துக்கு அதை கொடுத்துருக்காங்க. நான் பேச முடியாது பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் தண்ணி உங்களுதான் இப்போ சாப்பிட்ற பார்த்து டேஸ்ட்டில் வேண்டிய வித்தியாசம் தெரியும். இப்போ நீங்கள் புதுசாக வந்து இளைய தலைமையில் வந்து புதுசாக வந்துறீங்க, வாழைப்பழத்து இப்படி தான் சொல்லிட்டு நீங்கள் பண்ணி என்ன சாப்பிட்றீங்களோ ஓ இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை மாதிரி வந்து அந்த வயசானவங்க தான் இதுக்கு முன்னே அது எப்படி இருந்தது இப்போ அது எப்படி சொல்லிட்டு அதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி பழங்களாகட்டும் காய்கறி ஆகட்டும் உணவு பொருள் ஆகட்டும் டேஸ்ட்டு வந்து நல்லாவே தெரியும். அது தெரியாதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சமைச்சு சாதம் சமைச்சு வச்சோம்னாவே ரொம்ப நேரத்துக்கு தண்ணி விடாது, டேஸ்ட் தெரியும், ரஃப்பாக இருக்கும், ஈஸியாக ஜேர்ணமாகிடும், மோஷன் ஃப்ரீயாக வரும். அது ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் நீங்கள் அது இந்த இயற்கை சாப்பிட்டினாவே உடம்புல வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து வந்து வேறு கடையில் போய் வாங்கி சாப்பிட்டீங்கனாக்கா நீங்களே அதை தெரிஞ்சிக்கலாம், ஓ இது வந்து கெமிக்கலு டேஸ்ட்டு தெரியும். பொம்பளைங்களே கண்டுபிடிச்சிருவாங்க சமைக்கும் போது அந்த ஸ்மெல்லு வரும். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், இயற்கை விவசாயத்துக்கு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டு வாங்க சொல்லி சொல்கிறான். சர்டிஃபிகேட்டு வாங்கி வச்சுட்டு கூட கெமிக்கல் அப்ளை பண்ணி தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பொருள் தான் வந்து நமக்கு அந்த தரத்தையே காட்டணும். விவசாயி வந்து அந்த நேர்மைன்றது இல்லை அப்படின்னாக்கா இயற்கை விவசாயத்துக்கு சாத்தியப்படாது. நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு டீம் வச்சுருந்தோம், ஒரு டீம் லீடர் இருந்தார், அவர் தான் எங்களுக்கு பயிற்சிலாம் கொடுத்தாரு. கடைசியாக அவர் ஒரு ஃபீல்டு போய் பார்க்கும்போது பார்த்தாக்கா அவர் இயற்கை விவசாயம் பண்ணாமையே எங்களுக்கு வந்து அவர் பயிற்சி கொடுத்துருக்கிறார். இது எப்படி சாத்தியப்படும், இந்த இயற்கைன்னு போ இறங்கிட்டு இயற்கைன்றது ஒன்றும் இல்லை, இந்த கடவுள்னு சொல்லலாம் இல்லையா, நீங்களாம் உங்களுக்கு அது கடவுள் சக்தி மேலே நம்பிக்கை தரல, நம்மளுமே ஒரு சக்தி இருக்குது இல்லையா, அதை வந்து கடவுள் சக்தின்னு சொல்லிவோம், நாங்கள் வந்து அதை இயற்கை சக்தின்னு சொல்கிறோம். அதுதான் இயற்கையே. அதில் போய் விளையாடும் போது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அடி தான், ரெண்டாவது அவன் டெவலப்பே கிடையாது. என்ன நிலம் வச்சவங்க இயற்கைக்கு மாறலாம், நிலம் இல்லாதவங்களுக்கு இப்போ டவுனுங்களை பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம்ன்றது வந்து நமக்கு காய்கறிக்கு மட்டும்தான் மாடி தோட்டம் செட் ஆகும், நெல் பயிரெலாம் வைக்கிறதுக்கு மாடி தோட்டம் செட் ஆகாது. அதாவது உணவுப் பொருளை பொறுத்தவரையிலும் விவசாயத்தான் விவசாயம் தான் உணவுப் பொருள் பண்ணி கொடுக்க முடியும். சும்மா மாடி தோட்டம்ன்றதுலாம் வந்து அது பொதுபோக்கு பண்ணுற வேலாது, நம்மளுடைய தேவை நம்ம பண்ணிக்கலாம். அது அது மாதிரி எத்தனை பேருக்கு அது சாத்தியப்படாது. இந்த காலத்துலேயுமே சரி விவசாயி தான் வந்து உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் தான் இருக்கும். அந்த விவசாயி வந்து இருக்கிற நேரத்தில் விட்டுட்டு ஏன் வெளியே போகிறான்னாக்கா அவனுக்கு தேவையான அளவுக்கு விவசாயத்தில் போதுமான வருமானம் வரல, அவன் உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருள் பொருளுடைய விலை வந்து அவனுக்கு கட்டுப்படியாக வரக்கூடிய அளவுக்கு கிடையாது. அது காரணம் அவன் எல்லா நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பொருள் தயாரிப்படுத்தாலும் எல்லா பொருளுக்குமே வந்து அந்த தயாரிப்பாளர் தான் வந்து விலையை நிர்ணயம் பண்ணுவோம். சின்ன பொருள் எந்த பொருள் தான் சரி ஆனால் வந்து நிர்ணயம் பண்ணுறோம். ஆனால் விவசாயி உற்பத்தி பண்ணுற எந்த பொருளுக்குமே விவசாயி வந்து நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு பொருள் வந்து இங்கே உற்பத்தி பண்ணி நேராக ஃபீல் பார்க்கணும் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உற்பத்தி பண்ணி எது பண்ணணும் சொல்லிட்டு. அங்கே போனாங்க வியாபாரி முடிவு பண்ணுவான் இந்த பொருளுடைய விலை எவ்வளோ தான். இப்போ மற்ற பொருள் வந்து அவனுடைய பொருளுடைய இப்போ ஒரு பிளாஸ்டிக் டப்பா உண்டாகுதுனாக்கா அந்த பிளாஸ்டிக்னுடைய மூலப்பொருளுக்குலாம் எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அதை வந்து அதுக்கு செய்யறதுக்கான லேபர் எவ்வளோ ஆகுது, ப்ளஸ் லாபம் கவர்மெண்ட்டுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறது எல்லாம் சேர்த்து வந்து அந்த பொருளுடைய விலை நிர்ணயம் பண்ணுறான். ஆனால் இங்கே வந்து உற்பத்தி ஒரு மூட்டை நெல்லுடைய கரையை உற்பத்தி பண்ணது வந்து ஒரு 500 ரூபாய் செலவாகுது அப்படின்னாக்கா அது வந்து யாருக்கு தெரியும், உற்பத்தி பண்ண விவசாயி தான் தெரியும். விவசாயி தான் வந்து நமக்கு உற்பத்தி பண்ணதுக்கு 500 ரூபாய் செலவாச்சு, நம்முடைய உழைப்புக்கு அது 4 மாசம் நம்ம இதுக்காக வந்து உழைச்சிக்கிறோம், நம்ம மேற்கொண்டு இவ்வளவு லாபம்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து இந்த விலையை நிர்ணயம் பண்ணணும். அப்படி பண்ணாத அந்த மாதிரி விவசாயி வந்து அவனா உற்பத்தி பண்ண உற்பத்தி பண்ண பொருளுக்கு தன்னுடைய விலையை அவனா நிர்ணயம் பண்ணுன்ற மாதிரியான ஒரு காலகட்டம் வரதுக்கு முன்ன விவசாயம் வந்து சிறப்பாக அடையவே அடையாது.
இது ஒரே ஒரு வழி தான்பா. அவனுக்கு கல்படியாக கூடிய விலையை வந்து அவன் என்ன பண்றானாக்க சரியா போச்சு. அவனும் புதுசா கொள்ளட்சி பண்ணணும், அவனுக்கு மூலம் லாபம்னு எதிர்பார்க்க போறதில்லை. வேற ஒன்றும் வழி கிடையாது. இயற்கை விவசாயத்து மேல வந்து ஆர்வம் வந்ததுக்கு காரணம் உணவு சரியில்லைனாங்க வந்து கிடையாது. ரெண்டாவது வந்து இது விட்டுட்டு வெளிநாட்டுல எனக்கு நிறைய பணம் வருது அங்க போலான்ற மாதிரி இருந்துச்சுனாங்க அது நான் கண்டிப்பா போக மாட்டேன். என்னுடைய எண்ணங்கள்லாம் வந்து பணம் மட்டும் வாழ்க்கை ஆயிடாது. பணமும் வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனா பணமே வாழ்க்கை ஆயிடாது. வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது இதுல இருந்தே வருது. எவ்வளவு வந்தாலும் நமக்கு போகாதுதான், ஆனா எவ்வளவு வருதோ அதுலயே நம்ம போதுமான நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். வெளிநாட்டுல போய் சமாளிக்கினாங்க அங்க போய் லட்ச ரூபாய் சமாளிக்கலாம், அது பத்த சொந்த மறுபடியும் இன்னும் கோடி மாதிரி தான் போயிருக்கோம். எவ்வளவுதான் சமாளிச்சா வந்து இன்னைக்கு ஒவ்வொரு கோடி சிறம்பாரு ஏதாவது ஒரு ஸ்டைல போய் எனக்கு இதே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய திருப்திக்கானா வேர்ல்டு லெவலே கூட பாருங்க எல்லாமே அம்மாண்டு போட்டி போட்டுன்னு தான் வந்து போயின்னு உலக லெவலில் நம்ம பந்த பழங்கினவன் தான் போனோம் தவிர நமக்கு இதே போகிற மாதிரி இல்லை. எனக்கு அப்படி கிடையாது. இருக்கிறத வச்சுன்னு நம்ம திருப்தியாக வரோம். மன அமைதியோட வாழணும். நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்கு வாழறோம், எவ்வளோ சமாசம் போகும்போது ஒன்றுமே இருக்கும் பார்த்துல அந்த நோக்கத்தில் நமக்கு இதில் வர வருமானமே போதும் அப்படின்ட்டு இயற்கை நான் வர வருமானமும் போதும். எதிர்காலத்துக்கு சந்ததிக்கு வந்து இந்த பூமியை வந்து நம்மகிட்ட இருக்கிற மண்ணாயில் வந்து ஏன்னா பூமியெலாம் வந்து கடவுள் படைச்சி பல கோடி வருஷம் சொல்றான் அவ்வளவு கோடி வருஷமா காப்பாற்றி வந்த இந்த மண்ணை இன்னொரு 100 வருஷத்துலேயே வந்து அடுத்த தலைமுறைகள் அழகு வந்து அதை மலடாகிட்டு போகிறது வந்து நான் விரும்பல. மலை சைடுகள்லாம் நிறைய வந்து அது மாட்டு தானாக போய் மேய்ஞ்சி கிடக்கும். அந்த இடத்துல போனோம்னாக்க அந்த மாதிரி மாடுகள் இருக்குது. நான் இந்த மாட்டோட வந்து திருப்பதி சைடு தான் போய் பிடிச்சிட்டு வந்தேன். இது வந்து அவங்களுக்கா இது மேலே வந்து ஒரு அக்கறை இருந்துச்சுனாக்கா இப்போ மாடு இருக்குது போய் பிடிச்சிட்டு வந்து வளர்க்கலாம். என்னன்னாக்கா ஜனங்களுக்கு வந்து இந்த ஹைபிரிட் மாடுகளில் நிறைய பால் கறக்கும். 5 லிட்டர் 10 லிட்டர் பால் கறக்கும். எங்கள் மாடு வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் பால் கறக்காது. எல்லாருக்கும் வந்து அந்த பொருளாதார பிரச்சனையால் நிறைய பால் கறந்தாங்க நம்ம நிறைய பணம் வரும். அந்த பாலினுடைய தீமைகள்ன்றதை பற்றியான சிந்தனை கிடையாது. எல்லாம் குறுகிய கால கண்ணோட்டம். அந்த லாங்காக திங்க் பண்ணி பாரு மனநிலை வந்து யாருக்கும் கிடையாது. நான் அப்படி கிடையாது.